எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸுக்காக ஒரு புது க்வெஸ்சன் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்ட் 4 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்ட் நம்பர் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸோட அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எல்லா க்வெஸ்சன்ஸும் உங்களோட ப்ரீவியஸ் இயர், அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, ஸோ இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு சீரீஸும் 30-40 க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த சீரியஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஷியூராக ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸோ குரூப் டிக்கு வந்து 25 க்வெஷ்சன்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதில் அவுட் ஆஃப் 25 க்வெஷ்சன்ஸ், 10 க்வெஷ்சன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரை வந்து பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சேம் இதே க்வெஷ்சனே கூட ரிப்பீட் ஆகலாம், இல்லை இதே மாடல் க்வெஷ்சன்ஸை வேறு வேறு டைப் க்வெஷ்சன்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரூட். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது வந்து வேர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பொட்டேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொட்டேட்டோ என்பது வேர் வந்து கிடையாது, பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மில் வரும். ஓகேவா? ஸோ தண்டில் வந்து சேர்றது தான் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. மற்றபடி இந்த ரேடிஷு, இந்த கேரட்டு, அதுக்கப்புறம் டர்னிக்னால் வந்து முள்ளங்கி போல் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதுனா என்ன தான் பார்த்தீங்கன்னா ரூட்ல வந்து சேரும், அதாவது வேர்ல வந்து சேரும், பொட்டேட்டோ மட்டும் வேர்ல வந்து சேராது. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்ம வந்து ஃப்ளவர் என்னென்ன இலையெல்லாம் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி இருக்குது பார்த்தீங்களா, முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கோஸு, முட்டைக்கோஸு, இதெல்லாமே வந்து ஃப்ளவரில் சேரும். அதே போல் வந்து ரூட்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, இந்த டர்னிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்க்குறதுக்கு முள்ளங்கி போல தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தாவரத்துடைய ரூட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்டு, அதுக்கப்புறம் டர்னிப்பு. ஸோ லீவ்ஸ்லாம் எது எது, இது எல்லாமே பூங்களா, இலைகள்லாம் எது எது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பினாச், அனைத்து வகையான கீரைகள், அதுக்கப்புறம் கோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகளில் வரும். ஸோ அதே போல் தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ, இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தாவரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஒவ்வொரு உணவுப் பொருட்களாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், நீர் ஓட்டத்தின் அலகு என்ன? ஸோ வாட்டர் ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிடையாது, ஓம் மீட்டர் என்பது ரெசிஸ்டிவிட்டியை அளக்கிறதுக்கு. ஸோ இந்த குசக் இருக்கு பார்த்தீங்களா, குசக் என்ற யூனிட் தான் வாட்டர் ஃப்ளோவை மெஷர் பண்ணுறதுக்கான எஸ்ஐ யூனிட். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பின் வருவனவற்றுள் எதனை பொறுத்து ஒரு தனிமத்தின் வேதி பண்புகள் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு எலமெண்ட் ஒன்று இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஒரு எலமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் குளோரின் ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே இருக்கிறது எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், ப்ரோட்டானின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஒரு ஆட்டமில் எத்தனை ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 ப்ரோட்டான் இருக்குங்களா, அதே அளவுக்கு எலக்ட்ரானும் 11 எலக்ட்ரான் இருக்கும். அதே போல் குளோரினில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானின் எண்ணிக்கை வந்து 17 இருக்கும், அதே அளவுக்கு வந்து எலக்ட்ரானின் எண்ணிக்கையும் 17 இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானின் எண்ணிக்கையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுப்போமா, 2, ஸோ முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும், மூணாவது கூட்டில் வந்து 1 எலக்ட்ரான் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா, முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டாவது கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும், மூன்றாவது கூட்டில் வந்து 7 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும், முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது கூட்டில் வந்து 8 எலக்ட்ரான், மூணாவது கூட்டில் 1 எலக்ட்ரான். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா, முதல் கூட் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸில் ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும், முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது கூட்டில் 8 எலக்ட்ரான்,
மூணாவது கூட்டில் வந்து ஏழு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து, அதாவது இந்த சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது ஈஸியா அல்லது ஏழு எலக்ட்ரானை வந்து சேர்க்கறது ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு த போர்பரி விதி, அதாவது போர்பரி நீல்ஸ் போரும் அதுக்கப்புறம் பரின்றவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு தனிமத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல எட்டு எலக்ட்ரான் வருதோ அந்த ஆட்டம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இணைத்திறன் எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா, கடைசி ஆர்பிட்ல இருக்கிறத நம்ம வேலன்சி எலக்ட்ரான்னு சொல்லுமா, ஸோ அந்த வேலன்சி எலக்ட்ரானை எடுக்க, ஸோ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டீங்கன்னா, ஸோ 2.8 அவுட்டர் மோஸ்ட் செல்ல வந்து எட்டு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சோடியம் வந்து எப்பயுமே ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுக்கும், ஸோ ரியாக்ட் ஆகும். அதே போல இங்க பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இது கூட சேர்றது ஈஸியா அல்லது இது ஏழு எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இதில் சேர்க்கறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2.8.8 மாறிடுமா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து எட்டு எலக்ட்ரான் இருக்கா, அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எட்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ எப்பயுமே எதை வச்சு ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி, அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அ எலக்ட்ரான், ஒரு கூட்டில் உள்ள, அதாவது வெளி கூட்டில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த எலமெண்டோடைய ப்ராப்பர்ட்டியை நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, வாட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் மேட் பை த கம்பைனிங் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் இன் அ சர்டைன் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ப்பது, அதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்கு. பருப்பொருட்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்கு, பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேதி கிளாசிஃபிகேஷன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கலாக ஒரு பருப்பொருளை நீங்கள் கிளாசிஃபை பண்ணால் என்ன கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிடு, லிக்விடு, கேஸ்னு மூணு வகையாக கிளாசிஃபை பண்ணலாம். இது இல்லாமல் நாலாவது ஸ்டேட் அஞ்சாவது ஸ்டேட்டுன்னு ஒரு ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ கெமிக்கலாக நீங்கள் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ், ஓகேவா, தூய்மையான பொருள் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணலாம், அல்லது கலவைகள் மிக்சர் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை அகைன் நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்னவாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்டுன்னு பிரிக்கலாம், அதாவது எலமெண்ட்டுனா தனிமம், இதை வந்து காம்பவுண்ட்னா சேர்மம்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலு, அதுக்கப்புறம் நான் மெட்டலு, உலோகம், அலோகம், அதுக்கப்புறம் வந்து மெட்டலாய்ட்ஸ், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இதை பாருங்க, காம்பவுண்ட் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பிரிக்கலாம், அல்லது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ கார்பன்கள் வரது எல்லாமே என்னதான் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மிக்சர், இந்த கலவைகளை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பிரிக்கலாம், அல்லது ஹெட்டிரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு பிரிக்கலாம், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருப்பொருட்களுடைய கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, தனிமம், சேர்மம். ஸோ தனிமம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் என்பது ஒரு வகையான தனிமம், கார்பன் என்பது ஒரு வகையான தனிமம், அதே போல சிலிக்கான் என்பது ஒரு வகையான தனிமம். ஸோ இப்போ ஹைட்ரஜன், இப்போ கார்பன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கார்பன் உள்ள, ஸோ அதோட ஆட்டம் வந்து ஏழு எலக்ட்ரான் இருக்குமா, ஸோ ஏழு புரோட்டான் இருக்கும், அதே போல ஏழு எலக்ட்ரான், சாரி ஆறு புரோட்டான் இருக்கும், அதே போல ஆறு எலக்ட்ரான் இருக்குமா கார்பன்ல. ஸோ கார்பனுடைய ஆட்டம்ல ஒரே வகையான ஆட்டம் தான் இருக்கும். ஸோ அதுதான் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட், தனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவர்தன அட்டவணையில இருக்கிறது எல்லாமே என்னதான் பார்த்தீங்கன்னா, தனிமம் தான் நம்ம சொல்லும், அதாவது எலமெண்ட் தான் நம்ம சொல்லும். ஓகேவா? அதுவே காம்பவுண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து உருவாவது. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு, சோடியம் என்பது ஒரு வகையான தனிமம், குளோரின் என்பது ஒரு வகையான தனிமம். ஸோ இந்த ரெண்டு தனிமமும் சேர்ந்து கிடைப்பது என்ன பார்த்தீங்கன்னா, சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்து H2O சொல்லுவோமா? ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நம்ம எடுப்பது. ஓகேவா? ஸோ அதே போல இரண்டு அல்லது மூன்று சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு ரேஷியோவும் இல்லாமல் கலப்பது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட்டு வாட்டர் ரெண்டுத்தையும் வந்து கலக்கிறோம். ஸோ உப்பு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, சால்ட்டு வாட்டர் இருக்கும், அது வந்து ஒரு கலவை. இதுல வந்து சால்ட் வந்து இவ்வளவு கலக்கணும், வாட்டர் வந்து இவ்வளவு கலக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு கிடையாது. ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அப்போ சேர்மம்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை சேர்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்டவற்றில் விச் எலமெண்ட் ஷோஸ் த கெமிக்கல் எஃபெக்டின், அதாவது போத் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டரை ரிடியூஸ் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்டலைட்ஸுங்களா, உலோக பண்பும் அலோக பண்பும் எது வந்து வெளிப்படுத்துதோ அதை வந்து உலோக போலிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ இந்த கீழ்கண்டவற்றில் எது வந்து செமி கண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டலைட்ஸ், அதாவது உலோகத்தோட பண்பும் இருக்கும் அலோகத்தோட பண்பும் இருக்கும். இங்கே பாருங்க, ஸோ முதல் பீரியட்ல எந்த ஒரு உலோக போலிகளும் மெட்டலைட்ஸ் வந்து இருக்காது. ஸோ ரெண்டாவது பீரியட்ல வந்து போரான் இருக்குங்களா, மூணாவது பீரியட்ல ஒரு செமிகண்ட ஒரு மெட்டலைட்ஸ் இருக்குங்களா, நாலாவது பீரியட்ல ரெண்டு செமிகண்ட் அதாவது ரெண்டு மெட்டலாய்டு இருக்கும், அஞ்சாவது பீரியட்ல ரெண்டு மெட்டலாய்டு இருக்கும், ஆறாவது பீரியட்ல வந்து ஒரு மெட்டலைட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வித் ஹையர் எலக்ட்ரிவிட்டி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஸோ மின் கடத்து திறன் வந்து எந்த தனிமத்துக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இருக்கிறதுல யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் அதிகம். சப்போஸ் சில்வர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லைனா தான் நீங்கள் காப்பரை வந்து செலக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் அ ப்ரௌன் கோல், பழுப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுவது எதுங்க? ஸோ நம்மளோட நிலக்கரியில் வந்து நம்மளோட என்எல்சி இருக்கு பார்த்தீங்களா, நெய்வேலியில் இருக்கிற என்எல்சியில் என்ன வகையான நிலக்கரி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, நெய்வேலி லிக்னைட் அதனால தான் என்எல்சி. ஓகேவா? ஸோ அந்த லிக்னைட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நிலக்கரியிலே எது வந்து சுத்தமான நிலக்கரி, அதிக கார்பன் உள்ள நிலக்கரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசைட். ஓகேவா? ஸோ பழுப்பு நிலக்கரி எதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்னைட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ கியூரி வெப்பநிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு கீழ்கண்டவற்றில் கியூரி வெப்பநிலையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கணும். ஸோ இதை வந்து தமிழில் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கியூரி வெப்பநிலைன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட டிகிரி அதாவது 570 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஒரு ஒரு கண்ட அதாவது ஒரு உலோகத்தை வந்து நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலோகத்துடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, காந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டல் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கியூரி டெம்பரேச்சர்னா 570 டிகிரி செல்சியஸ் அல்லது 1060 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே ஒரு உலோகத்தை வந்து நீங்கள் சூடு பண்ணீங்கன்னா அந்த உலோகத்துடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி காந்தத்தன்மை என்பது குறைந்து விடும். ஓகேவா? ஸோ அதுதான் கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ கீழ்கண்டவற்றில் பாலில் உள்ள இரு சர்க்கரை புரதம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாலில் என்ன வகையான புரதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் அப்படின்ற ஒரு புரதம் இருக்குங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர், லாக்டோஸும் கேசினும் தான் அதிகமாக பாலில் இருக்கிற புரதம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அ கிட்னி, ஸோ சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான் தான் கிட்னியோடைய அடிப்படை அலகு. ஸோ இந்த நியூரான் என்பது யாருடைய அடிப்படை அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெர்வோஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நரம்பு மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா, நரம்பு மண்டலத்துடைய ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரான். அதுவே கிட்னியோடைய யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தோட யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான். ஆர்டரி என்பது தமனிகள் என்பது ஹார்ட்டில். ஓகேவா? ஸோ நம்ம உடம்புல உள்ளார ரத்த குழாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தமனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சான்னா அந்த கிட்னியோட ஒரு பாகம் தான் ஆக்சான். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, How many canine tools there are in the adult human? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அடல்ட் இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டீத் வந்து இருக்குமா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குழந்தைக்கு வந்து எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சில்ட்ரன்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ குழந்தைகளுக்கு வந்து 20 பற்கள் இருக்கும். அதே போல் அடல்ட்டுக்கு வந்து எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பற்கள் இருக்கும். 32 பற்கள் இருக்குமா? ஸோ அந்த 32 பற்களுக்குமே ஒரு சில பெயர்கள் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பாருங்களேன், ரெண்டு மேலே வந்து ஒரு 16 பற்கள் இருக்கும், அதே போல் கீழே வந்து 16 பற்கள் இருக்குமா? ஸோ நான் இந்த 16 மேலே வந்து 16 கீழே வந்து 16, இந்த 16 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 8 பற்கள், இந்த சைடு வந்து 8 பற்கள், அதே போல் இந்த சைடு வந்து 8 பற்கள், இந்த சைடு வந்து 8 பற்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பற்களை மட்டும்தான் எடுத்து நான் படிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 8 பற்களை மட்டும்தான், இது வந்து ஒரு 8 பற்கள், அதே போல் இது வந்து ஒரு 8 பற்கள், மேலே வந்து 16 பற்களா, அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 பற்கள்,
அதே போல இந்த சைடு இதை பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டு பற்கள் ஸோ மொத்தமாக நான் இந்த எட்டு பற்களை மட்டும்தான் எடுத்து படிக்க போகிறேன் ஓகேவா ஸோ இந்த எட்டு பற்களில் இந்த ரெண்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா முதல்ல ரெண்டு பற்கள் ஸோ இதை நான் இரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல ரெண்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ ரெண்டாக பிரிச்சாச்சு முதல்ல இந்த ரெண்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு பற்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிசர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் வந்து வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இன்சிசர் மொத்தமாக எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒரு சைடில் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனைன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து கோரை பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது ஒரு ரெண்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ரெண்டு பற்களை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மோலார் அப்படின்னு சொல்லுவோம் முன் கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ தமிழில் வந்து முன் கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த கடைசி மூணு இருக்கு பார்த்தீங்களா இந்த கடைசி மூணை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா கடவாய் பற்கள் கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஒரு எட்டு பற்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பற்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிசர் இருக்கும் ஒரு பற்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனைன் இருக்கும் ரெண்டு பற்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமோலார் இருக்கும் மூணு பற்கள் வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் வந்து இருப்பார் அதாவது வெட்டு பற்கள் வந்து ரெண்டு இருக்கும் கோரை பற்கள் வந்து ஒன்று இருக்கும் அதே போல வந்து முன் கடவாய் பற்கள் வந்து ரெண்டு இருக்கும் கடவாய் பற்கள் வந்து மூணு இருக்கும் மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஸோ இதுதான் நம்ம நம்மளுடைய வாயுடைய டென்டல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 2 3 டிவைடட் பை 2 1 2 3 அதாவது ரெண்டு இன்சிசர் இருக்கும் ஒரு பக்கத்தில் இந்த சைடில் ரெண்டு இன்சிசரு ஒரு கெனைனு மூணு ரெண்டு வந்து ப்ரீமோலாரு மூணு வந்து மோலாரு ஓகேவா அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெட்டு பற்கள் ஒரு கோரை பற்கள் ரெண்டு முன் கடவாய் பற்கள் மூணு கடவாய் பற்கள் ஓகேவா அதே போல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெட்டு பற்கள் ஒரு கோரை பற்கள் ரெண்டு முன் கடவாய் பற்கள் மூன்று கடவாய் பற்கள் அதே போல இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு பற்கள் ஒரு கோரை பற்கள் மூன்று ரெண்டு வந்து ப்ரீமோலாஸ் அதுக்கப்புறம் மூணு பார்த்தீங்கன்னா கடவாய் பற்கள் ஓகேவா அப்போ மொத்தமா எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பற்கள் இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு இன்சிசர் ஒரு வெட்டு பற்கள் அதாவது ரெண்டு வெட்டு பற்கள் ஒரு கோரை பற்கள் ரெண்டு வந்து முன் கடவாய் பற்கள் மூணு வந்து கடவாய் பற்கள் ஓகேவா ஸோ அப்போ மொத்தமா எட்டு எட்டா பிரிச்சு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ மொத்தமா நம்மளுடைய வாயில வந்து எத்தனை கோரை பற்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோரை பற்கள் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ யானையின் எந்த பகுதி யானையின் தந்தமாக மாறும் ஓகேவா ஸோ யானையுடைய இன்சிசர் இருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டு பற்கள் ஸோ ரெண்டாவது இன்சிசர் செகண்ட் இன்சிசர் இருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வெட்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் யானையுடைய தந்தமா மாறும் ஓகேவா ஸோ முதல் வெட்டு பற்கள் வந்து அதோட வாயில தான் இருக்கும் பட் ரெண்டாவது வெட்டு பற்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தமா வளர்ந்துடும் ஓகேவா முதல் வெட்டு பற்கள் வந்து யானையோட வாயில இப்படிதான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாவது வெட்டு பற்கள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தமா மாறும் ஓகேவா ஓகே ட்ராக்கோமா டிசீஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ராக்கோமா எனப்படும் நோய் வந்து எந்த உறுப்புடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் ஓகேவா ஸோ கண்ணில் ஏற்படுகின்ற ஒரு வகையான நோய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படுகிறது ஓகேவா ஓகே ஸோ கீழ்கண்டவற்றில் எது வந்து மீன் ஆகும் கேட்குறாங்க ஸோ கீழ்கண்டவற்றில் எது வந்து மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனுன்னு சொல்லுவோம் ஷார்க்கு குடும்பத்தை சார்ந்தது அதாவது சுறா இருக்கு பார்த்தீங்கன்னா சுறாவோட குடும்பத்தை சார்ந்தது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் பூச்சை வந்து சேர்ந்தது ஓகேவா ஸ்டார் ஃபிஷ் என்பது ஜெல்லி மீன் ஓகேவா ஜெல்லி மீன் தான் பட் அது வந்து மீன் இனத்துல வந்து சேராது அது வந்து அனிமல்ல சேரும் அதே போல கட்டில் ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா மீன் இனத்துல சேரவே சேராது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை வந்து கட்டில் ஃபிஷ் இது வந்து மீன் இனத்துல சேராது அதே போல ஸ்டார் ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் அதுவும் வந்து மீன் தான் சொல்லுவாங்க ஆனால் மீன் இனத்துல சேராது இந்த சில்வர் ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங் சில்வர் ஃபிஷ் என்பது அது மீனே கிடையாது அது வந்து ஒரு வகையான பூச்சி ஓகேவா ஓகே விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்சிடர் த ஜுவாலஜி விலங்கியலுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் ஓகேவா ஸோ அப்சல்யூட்லி இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அ பயாலஜி ஃபாதர் ஆஃப் அ பயாலஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தான் அல்லது ஃபாதர் ஆஃப் அ ஜுவாலஜி ரெண்டுத்துக்குமே யார் தான் ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் சார்லஸ் டார்வின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரி ஆஃப் எவல்யூஷனை பற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரி ஆஃப் எவல்யூஷன் ஓகேவா ஸோ அதை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின்
எட்வர்ட் ஜென்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தடுப்பூசி ஓகேவா ஸ்மால் பாக்ஸுக்காக முதல் தடுப்பூசி ஃபர்ஸ்ட் வேக்சினை கண்டுபிடிச்சவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் ஓகேவா. ஸோ அப்போ அரிஸ்டாட்டில் வந்து விலங்கியலுடன் தொடர்புடையவர் ஓகேவா. ஓகே டெட் செல் ஆர் டிஷ்யூ இன்சைட் எ லிவிங் பாடி நமது உடலில் இறந்து போன செல் மற்றும் திசுக்களை வந்து எவ்வாறு வந்து நம்ம சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெட் செல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்புடைய அடிப்படை யூனிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுங்களா. ஸோ நம்மளுடைய அடிப்படை ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் எதுன்னு பாத்தீங்கன்னா செல். ஸோ குரூப் ஆஃப் அ செல் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செல்லு சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நிறைய டிஷ்யூ சேர்ந்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்புன்னு சொல்லுவாங்க ஆர்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஒன்று அல்லது இரண்டு ஆர்கனை சேர்ந்ததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சிஸ்டம் சேர்ந்ததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ செல் என்பது ரெண்டு வகையான செல் இருக்கு லிவிங் செல்னு ஒன்று இருக்கு டெத் செல்னு ஒன்று இருக்கு ஓகேவா. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற டெத் செல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெயில் இருக்கு பாத்தீங்கன்னா நெகம் அதுக்கப்புறம் வந்து ஹேர் இருக்கு பாத்தீங்கன்னா முடி இருக்கு பாத்தீங்களா இது ரெண்டுமே எதுக்கு வந்து சமம் அப்படின்னு டெத் செல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதனாலதான் நீங்க வந்து ஹேர் கட் பண்ணும் போதும் நெயில் கட் பண்ணும் போதும் உங்களுக்கு வலிக்கிறது இல்லை ஓகேவா. ஸோ அதனால இது வந்து டெத் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம உடம்புல இருக்கிற டெத் செல்லை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரதுதான் ஓகேவா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கன் இஸ் கால்ட் த ஆட்டம் பாம் செல்லின் அணுகுண்டி என்று அழைப்பது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோசோம் ஓகேவா. லைசோசோம் ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது செல்லுடைய ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஏன் வந்து இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லுல லைசோசோம் என்பது ஒரு வகையான பார்ட் ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுல வந்து வைரஸோ பாக்டீரியாவோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைசோசோம் வந்து தன்னைத்தானே அழிச்சு ஒரு வகையான திரவத்தை ஒரு வகையான என்சைம்ஸை வந்து சுரந்து அந்த வைரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் பாக்டீரியாவை வந்து அழிச்சிடும் இல்லை காணாமல் போக செஞ்சிடும் ஓகேவா. ஸோ ஒரு செல்லுல வைரஸ் ஏதாச்சும் வைரஸோ பாக்டீரியா ஏதாச்சும் தாக்குச்சுன்னா இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அழிச்சுக்கும். அழிச்சுக்கிட்டு ஒரு வகையான என்சைமை சுரந்து அந்த வைரஸையும் பாக்டீரியாவையும் அழிச்சிடும். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே ஹைப்பர் பிளேசியா என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நார்மலா செல் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த நார்மலா செல்லுடைய சைஸ் செல்லுடைய அளவு வந்து வேறுபட்டுச்சுன்னா ஓகேவா இன்க்ரீஸ் இன் செல் சைஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ட்ராபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. தமிழ்லையும் அதே தான் ஹைப்பர் ட்ராபின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ செல்லுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து ஹைப்பர் ட்ராபி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அப்நார்மல் கவுண்ட் ஓகேவா செல்லுடைய கவுண்ட் வந்து அப்நார்மலாக ஸோ இங்கே நாலு செல்லு தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட கவுண்ட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஸோ அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் செல் கவுண்ட் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பெலேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஓகே ஸோ பின் வருவனவற்றில் திரிபு அலகு எது அப்படிங்க யூனிட் ஆஃப் அ ஸ்ட்ரெயின் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ஃபிசிக்ஸில் வந்து படிப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு அலகுமே கிடையவே கிடையாது ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து யூனிட்டே கிடையவே கிடையாது ஸ்ட்ரெயினுக்கு ஓகேவா. ஸோ கிலோகிராம் என்பது மாஸுடைய யூனிட்டு நியூட்டன் என்பது ஃபோர்ஸுடைய யூனிட்டு வாட் என்பது பவருடைய யூனிட் திறனுடைய யூனிட் வந்து வாட்டு நிறையோட யூனிட் வந்து கிலோகிராம் விசையோட யூனிட் வந்து நியூட்டன் ஓகேவா. ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது அதாவது ஸ்ட்ரெயினுக்கு வந்து நோ யூனிட் ஓகேவா. ஓகே ஸோ இதை பாருங்க கீழ்கண்டவற்றில் எது ஒத்த எலக்ட்ரான் எண்ணிக்கையை உடையது ஓகேவா. ஸோ இதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான குவஸ்டின் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் இருக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கு ஃப்ளூரின் இருக்கு. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இதோட இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 11 ப்ரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் வந்து ஸோ எத்தனை ப்ரோட்டான் இருக்கும் அதே அளவுக்கு ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ இதில் வந்து 9 ப்ரோட்டான் இருக்கும் அதே அளவுக்கு எலக்ட்ரானும் இருக்குமா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8.1. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2.7. ஸோ இப்போ இங்கிருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது பெட்டரா இல்லை ஏழு எலக்ட்ரானை வந்து சேர்க்கறது பெட்டரா ஏன்னு கேட்டிங்கன்னா
போர்பரி ஸ்கீம் படி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டீங்கன்னா புரோட்டானோட கவுண்ட் வந்து 11 இருக்கும், எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 10 இருக்குமா? ஸோ இப்போ வந்து இது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அயனா மாறி போயிடும், ஓகேவா? அதே போல இங்க வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகுது, ஓகேவா? அதே போல இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான் வர்றதுக்காக ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது ஈஸியா, ஒரு எலக்ட்ரான் வந்து எடுக்கிறது ஈஸியா? ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது தான் ஈஸி. அப்போ இங்க வந்து புரோட்டான் வந்து 9 இருக்கும், எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 10 இருக்குமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் எலக்ட்ரான் வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி போச்சு, அப்போ இதை வந்து ஃப்ளூரின் மைனஸ் அயனா மாறி போயிடும், ஓகேவா? ஸோ இப்போ எலக்ட்ரான கவுண்ட் வந்து 10, ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஒரு எலக்ட்ரானை எடுத்து எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து சமமா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானின் எண்ணிக்கை, அதாவது ஒத்த எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ ஆப்ஷன் நம்பர் டி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் இஃப் த ரே ஆஃப் லைட் இஸ் இன்சிடென்ட் நார்மல் ஆன் த பிளேன் மிரர், ஓகேவா? ஸோ ஒரு பிளேன் மிரர் இருக்கு, இது வந்து ஒரு தளம்னு சொல்லுவாங்க. அந்த தளத்துல வந்து ஒரு நார்மல் லைன் இருக்கும். ஸோ இன்சிடென்ட் ஒரு ரே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஸோ அதாவது இன்சிடென்ட் ஆகுதுன்னா இங்க வந்து 30 டிகிரியில வந்து இன்சிடென்ட் படுதுன்னா, படு கோணம் வந்து 30 டிகிரியில படுதுன்னா, அதுக்கப்புறம் வந்து எதிரொலிக்கிற கோணமும் எத்தனை டிகிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நார்மல் லைனுக்கு ஏத்த போலவே என்ன பண்றாங்க அப்படின்னு இன்சிடென்ட் ரேப்பை வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ? 0 டிகிரிங்களா? ஸோ இதுல பட்டு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இதே 0 டிகிரியில தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ ரே ஆஃப் லைட் இஸ் இன்சிடென்ட், அதாவது படுகோணம் வந்து நார்மல் லைனுக்கு வந்து நார்மல் லைனுக்கு போற திசையில இன்சிடென்ட் ஆச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0 டிகிரி தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஓகேவா? ஓகே, கீழ்கண்டவற்றில் இந்த ஸோ இதோடைய அமிலத்தோட பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமா எத்தனை கார்பன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கப்புறம் 4 ஆக்சிஜன் இருக்குங்களா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன், 2 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஆக்சாலிக் அமிலத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கணும், 2 ஹைட்ரஜன் இருக்கும், 4 ஆக்சிஜன். அதே போல 6 கார்பன், 8 ஹைட்ரஜன், 7 ஆக்சிஜன் இருக்குன்னா அதை வந்து சிட்ரிக் அமிலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் CH3COOH, 2 கார்பன், 4 ஹைட்ரஜன், 2 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதை வந்து அசிட்டிக் அமிலம் சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜன், 1 கார்பன், 1 3 இதை தான் என்ன சொல்லுவோம், கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மீத்தியாயினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க. ஒருவரது கண்ணால் 60 சென்டிமீட்டருக்குள் இருக்கும் ஒரு பொருளை காண இயலாத குறைபாடு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ மினிமமாக ஒரு கண்ணு பார்க்கக்கூடிய மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த 25 சென்டிமீட்டருக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து நமக்கு மங்கலாக தெரியும். அதனால தான் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருளை கிட்டக்க கொண்டு போக தெரியாது. ஸோ மினிமமாக ஒரு நம்ம கண்ணில் ஒரு பொருள் வந்து டிடெக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக மினிமம் 25 சென்டிமீட்டர் இருக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ 60 சென்டிமீட்டர் என்பது ரொம்ப தூரமா? ஸோ 60 சென்டிமீட்டர் இதுக்கு உள்ள இருக்கிற பொருள் வந்து தெரியவே மாட்டேங்குதுன்னா அப்போ இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா, தூர பார்வை. தூர பார்வைனா தூரத்தில் இருக்கிற பொருள் தான் தெரியும், கிட்டக்க இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியாது. அதுவே கிட்ட பார்வைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டக்க இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியும், எட்டக்க இருக்கிற பொருள் வந்து நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, குழியாடி குவியாடின்னு இருக்குங்களா? ஸோ இதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம சொன்னோம், கிட்ட குழி தோண்டி எட்ட குவிக்க வேண்டும், ஓகேவா? ஸோ அப்போ கிட்ட பார்வைக்கு வந்து குழியாடி யூஸ் பண்ணும், எட்ட பார்வைக்கு வந்து குவியாடி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க. மின்னோட்டத்தின் காந்தத்தன்மையை முதலில் கண்டறிந்தவர் யார், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட் வந்து முதன் முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஸ்டட் என்பவர் தான் கண்டுபிடிச்சாரு, ஓகேவா? ஸோ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஒரு இரும்பு ராட்ல வந்து ஒரு காயிலை சுத்திட்டு அதில் பேட்டரி கனெக்ட் பண்ணி, ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு, ஓகேவா? ஆர்ஸ்டட் என்பவர் தான் முதன் முதல்ல காந்தத்தன்மை, ஒரு மின்னோட்டத்தில் பாயும் காந்தத்தன்மையை வந்து கண்டுபிடிச்சாரு, ஓகேவா? ஓகே,
சோ இது பாருங்க இந்த சம் பாருங்க 9 ஓம் 4 ஓம் அதாவது 3 ரெசிஸ்டர் இருக்குங்க 9 ஓம் அதுக்கப்புறம் 4 ஓம் அடுத்தது 12 ஓம் 12 ஓம் 4 ஓம் 9 ஓம் சோ 3 ரெசிஸ்டர் இருக்கு அந்த 3 ரெசிஸ்டரையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரலலா கனெக்ட் பண்றாங்க ஓகேவா சோ பேரலலா கனெக்ட் பண்ணி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணாங்க அப்ப இதுக்கு நிகரான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ பேரலலா சீரியஸ்ல இருந்ததுனா சோ இந்த மாதிரி சீரியஸ்ல இருந்ததுனா நீங்க என்ன பண்ணுவீங்க சீரியஸ்ல இருந்ததுனா டைரக்டா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூன் போட்டுருவீங்களா பட் பேரலல்ல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க சோ 1/R ஈக்குவலன்ட் பேரலல்ல இருந்தா 1/9 பிளஸ் 1/4 பிளஸ் 1/12ங்களா சோ இத மொத்தமா சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 3/12 பிளஸ் 1/12 ஓகேவா சோ இத சால்வ் பண்ணீங்கனா 4/12 அடிச்சீங்கனா 1/3ங்களா சோ 1/9 பிளஸ் 1/3 இத ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4/9 கிடைக்குமா சோ 4/9 என்ன பாத்தினா இதோட ஈக்குவல் அதாவது 1/R ஈக்குவலன்ட் எவ்வளவு அப்படினு பார்த்தினா 4/9ங்களா சோ R ஈக்குவலன்ட் இது ரெசிப்ரோக்கலா இருக்குங்களா சோ இத மாத்துனீங்கனா 9/4 சோ அடிச்சீங்கனா 2 * 4 8 பேலன்ஸ் 1 சோ பாயிண்ட் வச்சு ஜீரோஸ் இதனா 2 4 ஆர் 8 அதுக்கு அப்புறம் ஒரு 2 இருக்கும் 5 4 ஆர் 20 2.25 அதாவது 2.225 ஓம் தான் இந்த 3 ரெசிஸ்டருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் சோ ஆப்ஷன் நம்பர் B தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஓகே சோ இந்த க்வெஸ்சன் பாருங்க கன் மெட்டல் ஓகேவா கன் மெட்டல் உலோகத்தின் துப்பாக்கி உலோகத்தின் கலவை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா சோ காப்பர் இருக்கும் டின் இருக்கும் சோ 88% வந்து காப்பர் இருக்கும் 4% வந்து ஜிங்க் இருக்கும் ஓகேவா மீதி வந்து 8% வந்து டின் இருக்கும் ஓகேவா சோ காப்பர் டின் ஜிங்க் சோ இது மூன்றும் சேர்ந்து தான் என்ன பாத்தீங்கன்னா கன் மெட்டல் அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா சோ நேச்சர் ஆஃப் அ சாலிவா உமை நீரின் தன்மை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி அசிடிக் ஓகேவா உமை நீரோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி அசிடிக் சோ அதோட பிஹெச் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.8 இருக்கும் ஓகேவா சோ 6.7 இருந்து 6.7 இருந்து 6.8 இருக்கும் சோ பிஹெச் ஸ்கேல் நமக்கு தெரியும் 7க்கு கீழே இருந்தாலே ஆசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் 7க்கு மேல இருந்ததுன்னா காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் 7 என்பதா என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சோ ஒரு சில இம்பார்ட்டன்டான பிஹெச் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க 7 என்பது நியூட்ரலுங்களா சோ ரத்தத்துடைய பிஹெச் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.4 யூரின் சாலிவா அதோட பிஹெச் வேல்யூ எல்லாம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.3ல இருந்து 6.6 இருக்கும் பிளாக் காஃபியோட பிஹெச் வேல்யூ வந்து 5 அதுக்கப்புறம் லெமன் டொமேட்டோ ஜூஸ் கிரேப் ஃப்ரூட் சோடா சோ இதோட பிஹெச் எல்லாம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து 3.5 இருக்கும் சோ லெமன் ஜூஸோட பிஹெச் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 2 இருக்கும் ஓகேவா சோ பேட்டரி ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட பிஹெச் எல்லாம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1-0 வரைக்கும் இருக்கும் ஓகேவா சோ பேக்கிங் சோடாவோட பிஹெச் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி முக்கியமான பிஹெச் வேல்யூ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே சோ இந்த க்வெஸ்சன் பாருங்க சோ இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்குங்க ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு ரொம்பவே முக்கியமான கணக்கு ஓகேவா சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 5 வினாடியில் 15 மீட்டர் பர் செகண்டில் இருந்து 25 மீட்டர் பர் செகண்டாக மாறுகிறது எனில் அந்த பொருளில் ஏற்படும் விசை வந்து என்னன்னு கேட்கிறாங்க ஓகேவா சோ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன விசைக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் இன்டூ அக்சலரேஷனா விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்டூ முடுக்கமா சோ நிறை என்பது எவ்வளவு சொல்லிட்டாங்க 4 கிலோகிராம் சொல்லிட்டாங்களா பட் முடுக்கம் என்பது அவங்க கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா முடுக்கம் என்பது அவங்க கொடுக்கவே இல்லை சோ முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிங்களா அதாவது டைமை பொறுத்து திசை வேகம் மாறுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைமை பொறுத்து திசை வேகம் வந்து மாறுச்சுன்னா அதை வந்து நம்ம அக்சலரேஷன் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோமா சோ இந்த ரேட் ஆஃப் இந்த டெல்டா விக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி இறுதி கட்ட வெலாசிட்டியில இருந்து இனிஷியல் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பை டி போட்டீங்கன்னா உங்களுக்கு அக்சலரேஷன் கிடைச்சிருமா சோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் பர் செகண்டு மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்டு டைம் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5 செகண்ட் சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்சலரேஷன் முடுக்கம் என்பது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ 10/5ங்களா சோ அடிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்களா அப்போ அக்சலரேஷன் என்பது 2 மீட்டர் பர் செகண்டு அப்போ அக்சலரேஷன் இதில் இதில் சால்வ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் என்பது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8 நியூட்டன் கிடைக்குமா ஆப்ஷன் நம்பர் B தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா
ஓகே, சோலானம் டியூபரோசோம் என்பதின் அறிவியல் பெயர் என்ன? ஸோ இது சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோலானம் டியூபரோசோம்னா என்ன பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலானம் டியூபரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏலியன் செப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனியனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் செப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தனிமத்தில் அனைத்து அணுக்களும் சமம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன்ல உள்ள எல்லா ஆட்டமும் வந்து சமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன்ல மூணு வகையான ஐசோடோப் வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனோட புரோட்டான் வந்து ஒன்று, எலக்ட்ரான் வந்து ஒன்று இருக்கும், நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா புரோட்டியம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஹைட்ரஜனில் வந்து புரோட்டான் வந்து ஒன்று இருக்கும், எலக்ட்ரான் வந்து ஒன்று இருக்கும், நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து அதாவது புரோட்டானு அதுக்கப்புறம் நியூட்ரான் வந்து இதில் ஜீரோ இருக்கும். இது வந்து நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து ஒன்று இருக்கும், இதில் நியூட்ரானின் எண்ணிக்கை வந்து ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு எலமெண்ட்ல இருக்கிற ஆட்டம் வந்து சமமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சமமாக இருக்காது. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன்லே ஒரு சப்டாபிக் மாதிரி மூணு வகையான ஐசோடோப் வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஸோ அது எதன் மூலமாக டிஸ்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப் மூலமாக தான் அது டிஸ்ப்ரூவ் ஆச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம